இன்ஃபர்மேட்டிவாக வீடியோ போடுவோம், சரி நம்ம வியூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்தது. அதனால் இனிமேலே ட்ராவல் ரிலேட்டடாகவே போடுறேன். ஐ எம் ஸோ சாரி. மாலை வணக்கம் மை டியர் ப்ரோஸ் அண்ட் சிஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, நான் நம்புகிறேன். அண்ட் நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்லாக் 3.0 வேறு போட்டாங்க. பட் சேம் அன்லாக் 2.0 என்ன பண்ணாங்களோ அதே தான். பஸ் ஃபேன்ஸ் ரயில் ஃபேன்ஸுக்கு வருத்தமான விஷயமா, ட்ரெயின் சர்வீஸ் பஸ் சர்வீஸ் எதுவுமே இல்லை. அதனால் திரும்ப அரைச்சமாகவே தான் வீட்டில் உட்காந்து அரைச்சாகணும். நீ எப்படி மாடிக்கு வரலாம், அந்த COVID-19 பாசிட்டிவ் ஆச்சு உங்கள் மேல் வீட்டுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்களுக்கு சரியாயிடுச்சு, சரி தான் மாடிக்கு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஜேர்னியோடைய ரன் த்ரூ ஸ்டோரி தான். ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஜேர்னின்னே சொல்லலாம். உங்களுக்கு நான் சொல்லியிருப்போம் முன்னாடி, நான் 12th வந்து 2018-19 பேட்ச்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சுது, ஏப்ரல் மே தான் சம்மர் ஹாலிடேஸ். இன்னொன்னா ஞாபகம் இருக்குது, April 18, 2019 அப்போ ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்தது. அதுக்கு மறுநாள் April 19 பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்டு. அப்போ வந்து என்னாச்சு, அந்த வீக்கில் தான் ஊரில் வேறு ஃபங்க்ஷன்ட்டாங்க பூம்புகாரில், ஏதோ கோவில் திருவிழா. அதனால் வீட்டில் என்ன சொன்னாங்க, வா நம்ம ஊருக்கு போவோம் முன்னாடியே, அங்கே போய் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஊரில் போய் சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு நம்ம ரிசல்ட்டை சொல்லி அசிங்கப்படுறதுக்கு இங்கே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. நீங்கள் ரெண்டு பேர் கிளம்பிடுங்க, நான் ரிசல்ட் வந்தோடனே பொறுமையாக ஒரு 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னா, சரி ஏதோ பண்ணித்தலை அப்படின்னு அவங்களும் கிளம்பிட்டாங்க. April 19 வந்தது, காலைல 9 மணிக்கு ரிசல்ட் வந்தது. திக்கு 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 திக்குன்னு இருந்தது. தேங்க் காட் நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணேன். அப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்கூல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு 2 நாள் கழித்து ஊர் கிளம்புனேன். பூம்புகாருக்கு வந்து ஒன்று சீர்காழி போவோம், இல்லை மயிலாடுதுறை போவோம், உங்களுக்கே தெரியும். நைட் ஜேர்னி பண்ணுவோமே, இப்போ பாரு டே ஜேர்னி தானே பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ஜேர்னி தான் வந்து சென்னை டு சீர்காழிக்கு பார்த்தேன். அதான் நிறையா பஸ் இருந்தது, இன்ஃபேக்ட் வால்வோ பஸ் கூட இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே சீர்காழி பஸ் ஸ்டாண்ட் உள்ள ட்ராப்பிங் பாயிண்ட் போடாமல் அந்த அவுட்டர் கைகாட்டி பைபாஸ் தான் போட்டாங்க. அதுவும் ஏர்லி மார்னிங் காலைல 3:30-4 மணி அந்த மாதிரி டைமில் கொண்டு போய் விட்டுறதா போட்டிருந்து. அந்த டைமில் போனால் எங்கள் ஊருக்கு எந்த பஸ்ஸுமே இருக்காது, ரொம்ப தன்னந்தனியாக பயமாக இருக்கும். சரி நம்ம மயிலாடுதுறைக்கே பார்ப்போம், மயிலாடுதுறைனா அவங்க பஸ் ஸ்டாண்ட் தான் மோஸ்ட்டாக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சென்னை டு மயிலாடுதுறை பார்த்தேன். அதுவும் அது வந்து ஒரு வீக்கெண்ட் வேறு, டிக்கெட் ஃபேர் தான் ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸ்லையுமே ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கே 600-700 அந்த ரேஞ்சில் நான் ஏசி பஸ்ஸு. சரி ஏசி பஸ்ஸு நான் ஏசி பஸ்ஸு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரல டிக்கெட் ரேட்டு. என்னதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆம்னி பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கானியாவாக இருந்தாலும் ஒரு வால்வோ பஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அப்போ வந்து சர்ச் பண்ணதில் ஒரே ஒரு வால்வோ பஸ் தான் இருந்தது அந்த லிஸ்ட்டில். வேறு என்ன, எங்கள் ஊர் சைடு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பஸ் சொல்ல வரேன் அப்படின்னு. காலங்காலமாக கும்பகோணம், தஞ்சாவூர், வேளாங்கண்ணி அப்புறம் இந்த மயிலாடுதுறை சைடுலாம் ஆப்ரேட் பண்ணி நல்ல சர்வீஸ் கொடுக்குற ரதிமினா ட்ராவல்ஸ் தான். இதை வந்து முன்னாடி என்ன சொல்லுவாங்க, PSS அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபவுண்டர் நேம் வந்து PS சேதுராமன், அதனால தான் அந்த நேமு. அது இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, மீனம்பால் ஓட்டிகிட்ருக்காங்க. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் சேது மீனா அப்படின்னு ஓட்டியிருக்கோம். பார்த்தேன் சீட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு. வீக்கெண்ட் வேறு, லாஸ்ட்டில் கார்னரில் ஜெனரல் சீட் இருந்தது. பட்டுனே புக் பண்ணலான்னு போனால் என் நேரம் சர்வர் சுற்றிக்கிட்டே இருந்தது. சரி ரெடிமீனா வெப்சைட்டுக்கு போனேன், அப்பயும் சுற்றிக்கிட்டே இருந்தது. வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்னு நேரில் போய் புக் பண்ணலாம்னு பார்த்தா எனக்கு என் வீட்டிலேருந்து கோயம்பேடு ரொம்ப தூரம். சரி நான் எக்மோர் போனேன் அவங்களோட இன்னொரு ஆஃபீஸ்க்கு. அங்கே போனேன், பட்டுனே புக் பண்ண கேஷை கொடுத்தேன். ரொம்ப அதிகமாக இருந்தது ரேட்டு, 690 ரூபீஸ் ஆச்சு. 650 ரூபீஸ் பேஸ் ஃபேர் ப்ளஸ் 40 ரூபீஸ் அந்த CGST SGST அது இதுன்னு போட்டாங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் வந்தது, நைட் ஒரு 9:30-10 வீட்டிலேருந்து கிளம்பினேன். 11:00 கரெக்டாக கோயம்பேடு ரதிமினா ட்ராவல்ஸுடைய ஷெட்டில் தான் வந்து ஆக்சுவலாக எனக்கு போர்டிங் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பஸ் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் 10:55 எடுக்கிறாங்க. சொன்ன மாதிரி 11 மணிக்கு வராமல் 11:05 ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டிலேவோட வந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எப்பயும் போல இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் யார்கிட்டையுமே இல்லை. அதனால் பஸ்ஸுடைய எக்ஸ்டீரியர் பிக் போடுறேன், பிக் ரெடியூஸ் டு த ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ் இப்போயே நான் சொல்லிடுறேன். வால்வோ B9R மல்டி ஆக்சைல் ஐ ஷிஃப்ட் செமி ஸ்லீப்பர். தமிழ்நாட்டில் B9R ஐ ஷிஃப்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் பார்த்தேன். B11R வரதே ஃபுல்லாகவே ஐ ஷிஃப்ட் தான். ஆனால் B9R மேனுவலும் இருக்குது, ஐ ஷிஃப்ட்டும் இருக்குது. உள்ளே ஏறினவனே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருந்தது. நைட் டைம்னால ஏசி சில்னஸ் மாடரேட்டாக 24 டிகிரி டெம்பரேச்சர் போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ப்ளூஇஷ் கலரில் இருந்தது. பிக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ப்ளூ கலர் சீட்ஸு, ப்ளூ கலர் கார்பெட்டு, லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. B9R நார்மல் டூம் டைப் லைட்டிங்ஸு, ஒயிட் கலர் இருந்துச்சு. டர்ட் அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியல. கேங் பார்த்து கர்டன்ஸுடைய ஃபோல்ஸு இதெல்லாம் வந்து உண்மையிலே செம்மையாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி சீட் ஆக்சுவலாக அது. ஏன்னா லாஸ்ட் 5 ரோஸ் வந்து சூப்பராக என்ன பண்ணாங்க, பைலட் அண்ணனுக்கு தூங்குற மாதிரி ஒரு பெட் மாதிரி மாற்றி வச்சிருந்தாங்க, ஸ்க்ரீன்லாம் போட்டு. 11:10 கரெக்டாக கோயம்பேடு பஸ் மூவ் ஆச்சு. உள்ளே எப்பயும் போல சிட்டி உள்ள தான் போனாங்க, வடபழனி, ஐயப்பன் தாங்கல், அசோக் பில்லர், அப்புறம் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அது இதுன்னு ஈசிஆர் ரூட்டில் போய் ஜாயின் ஆச்சு. அசோக் பில்லர் கிட்டத்தட்ட நெருங்கும்போது பஸ்ஸுடைய அட்டன் ரன் வந்து 500 ml ட்ரூ ட்ராப்ஸ் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அப்புறம் நைட் டைம்னால பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க, நல்ல திக்காக ஃப்ளஃபியாக இருந்தது. பட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் தான் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. சீட்டுடைய ரிக்ளைனிங் பொசிஷன் உங்களுக்கே வால்வோ பொறுத்த வரைக்கும் தெரியும், உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. காஃப் சப்போர்ட் வேறு கொடுத்துருந்தாங்க, சொல்லவா வேணும், உண்மையிலே அட்டகாசம் தான்.
முன்னாடி வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் நியூஸ் பேப்பர் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. காதுக்கு நல்ல அட்ஜஸ்டபிள் ஃபுட்ரெஸ்ட் இருந்துச்சு. சார்ஜிங் பாயிண்ட் எனக்கு கீழே ரைட் சைடு காதுகிட்டே இருந்துச்சு. சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆச்சு, உண்மையாக பக்காவாக இருந்துச்சு. ஒரு திருவான்மையூர் நெருங்கும் போது பஸ் ஃபேன்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கே தெரியும், நம்மளாம் வந்து தூங்க மாட்டோம். அந்த மாதிரி தான் வால்வோ பஸ்ஸாக இருந்தாலும் நான் வந்து சீட்டை ரிக்ளைன் பண்ணனே தவிர தூங்கவே இல்லை, ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். கான்ஸ்டண்ட்டாக ஈஸியாக உள்ளே என்ட்ராகும் போது 80-90 அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணாங்க. எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸும் எல்லா பேசஞ்சர்ஸும் ஏற்றினதுக்கப்புறம் விரட்டினாங்க ஸ்பீடு 90-100 ப்ரொஃபஷனலாக டிரைவிங் இருந்துச்சு. காலையில் 1 மணிக்கு பாண்டிச்சேரி பெட்ரோல் பங்க்கில் ஒரு பயோ பிரேக் நிப்பாட்டினாங்க, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் எந்த பேசஞ்சர்ஸும் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. அப்படியே பஸ் மூவ் ஆச்சு, கடலூர் தாண்டிச்சு. கடலூரில் யாருமே ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் அந்த வாண்டியார் ஹோட்டல்கிட்ட ஒரு 2 பேசஞ்சர்ஸ் இறங்கினாங்க. அங்கே ஒரு குட்டி டீ பிரேக் போட்டாங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வேறு பைலட் அண்ணன் வந்து சார்ஜ் எடுத்தாங்க, மூவ் ஆச்சு. சீர்காழி கைக்கட்டி பைபாஸ் வழியாக போச்சு. நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறைக்கு அட் லாஸ்ட் 5:30 கதை கொண்டு போய் விட்டாங்க. 5:00 தான் ஆக்சுவலாக ஷெடியூல்டு அரைவல், பட் ஒரு 1/2 hour டிலே. அந்த டிலே வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி டிராஃபிக் தான், வீக்கெண்ட் வேறு, செம்ம டிராஃபிக்கு. கேபின் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூ வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணல, இல்லை ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அட்டன்டர் தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு பர்சன் உட்காந்துருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை சொன்னோடனே நானும் வீணாக வாக்குவாதம் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த பஸ் வந்து ஆக்சுவலாக மயிலாடுதுறை வரைக்கும் போகலை, சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகுது. ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து சுற்றிக்கிட்டு போகுது. வேளாங்கண்ணி போகிறவங்களுக்கு இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்று ரூட்டு தான். ஏன்னா நார்மலாக வேளாங்கண்ணி போகிற பஸ்ஸு சீர்காழிலேருந்து கருவி அந்த ரூட்டில் போவாங்க, ஆனால் இவங்க வந்து சீர்காழி அப்புறம் மயிலாடுதுறை ஆக்கூர் அப்படி போய் சுற்றிட்டு போகிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 1.5 hours ஆகுது. இதனால் இந்த ரதிமினா ட்ராவல்ஸுடைய B9R பார்த்திங்கன்னா ஒரு டே நைட் சர்வீஸு. மதியானம் 2:00 எடுக்கிறாங்க சென்னையில், நைட் ஒரு 9:00 9:30 வேளாங்கண்ணி ரீச் ஆகுது, திரும்ப 10:00 எடுத்து ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி டே நைட் சர்வீஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடு வந்து வேளாங்கண்ணியில் மதியம் 1:00 எடுக்கிறாங்க, நைட் சென்னை ரீச் ஆகிற மாதிரி. அதனால் ஒரு பேர் ஆஃப் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. லிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒயிட் கலர் லிவரியில் வயலட் கலர் லைட் க்ரீன் கலர் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி உண்மையிலே பெயிண்டிங்ஸாக செம்மையாக தான் இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஜேர்னி உண்மையிலே பக்காவாக இருந்துச்சு. ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு செமி ஸ்லீப்பர் பஸ் 690 ஓவர் தான் கொஞ்சம். ஃபஸ்ட் டைம் வால்வோ எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா தான். இதை பார்த்துட்டு இருக்கிற வியூஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஃபஸ்ட்டு வால்வோ பஸ்ஸுடைய நேம் அண்ட் என்ன ரூட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. இவ்வளோதான், இதோட நான் இந்தியோடய முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்தியோடய பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களாக பார்க்கணும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். விருப்பம் இருக்கிற கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணலாம் அண்ட் மேலும் வீடியோக்கே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நான் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி.